மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவிற்கு 12 சிவிங்கி புலிகள் வந்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. இந்தியாவில் வனவிலங்கு பல்லுயிரி பெருக்கம் மேம்பாடு அடையும் என கருத்து. மோசமான வானிலை காரணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குன்னூர் பயணம் ரத்து. தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு தில்லி புறப்பட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடக்கம். நாடு முழுவதையும் சேர்ந்து 5000 மாணவர்கள் உருவாக்கிய 150 செயற்கைக்கோள்கள் மாமல்லபுரம் அருகே வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை சோதனை வடகொரியா அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை.